Online Astro TV Valvin Velicham ஆங்கில புத்தாண்டு மாற்றம் தருமா ஏற்றம் தருமா இந்த புத்தாண்டு ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொரோனா பிரச்சனை அடுக்கடுத்து வரக்கூடிய தொடர் பிரச்சனைகளால மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்காங்க. அதுக்காக ஒரு சிறு விளக்கம். 1/1/2021 இரவு 12 மணி 1 நிமிடம் அப்படிங்கறது பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை இரவு சரியாக ஆங்கில நாள் பிரகாரம் சனிக்கிழமை என்று சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை இரவு பிறக்கிறது. சனிக்கிழமை நட்சத்திரம் பார்க்கும்போது விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் 1வது பாதத்துல புத்தாண்டு பிறக்கிறது. ஓகேங்களா? ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம் என்ன பண்றோம், லக்ன புள்ளியாக கணக்கிட்டு நம்ம கணிப்பு போடுவது. அதே அடிப்படையில் தான் ஆண்டு பலனானது எந்த காலநிலையில் பிறக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு கணக்கிடுவது தான் ஆண்டு பலன். அந்த வகையில் வரக்கூடிய புத்தாண்டு ஆனது வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு தொடங்குகிறது. விடிந்தால் சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை ஆங்கில கணக்குப்படி சனிக்கிழமை கணக்கு வச்சுக்கலாம். அதில் நட்சத்திரம் வந்து விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம். சந்திரன் நீச நிலையில் அந்த நாளானது பிறக்கிறது. லக்னம் என்று பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் லக்ன புள்ளி அஸ்த நட்சத்திரம் 2வது பாதம், அதாவது புஷ்கர நவம்ச பாதத்தில் லக்ன புள்ளி பிறக்குது. அதாவது எந்த ஒரு லக்னமானிருந்தாலும் சரி, புஷ்கர நவம்ச பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்படியாவது ஒன்று அத்தனை போராட்டங்களையும் சந்தித்து வளர்ந்துவிடும் சொல்லுவாங்க. அந்த வகையில் லக்ன புள்ளி நமக்கு சேவ் கொடுக்குறார். ஓகேங்களா? லக்ன புள்ளி நாதனான சந்திர பகவான் நீச நிலையில் இருந்தாலும் கூட நீச பங்கமாகிறார். அங்கே செவ்வாய் அன்று ஆட்சி வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ முதல்ல ஆரம்ப காலத்தில் நிறைய தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் இந்த புத்தாண்டு ஆனது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த புத்தாண்டு இருக்கும். அப்போ ஆரம்ப காலம் என்பது எப்படி இருக்குதுன்னா, இப்போ புத்தாண்டு இப்போ புறங்க போது இனி வரக்கூடிய அடுத்தடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ரீதியாக நிறைய இடையூறுகள் சந்தித்து படிப்படியாக மட்டுமே முன்னேற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பெரிய ரிலீஃப் எல்லாம் யாருக்கும் இல்லை அப்படின்றத வந்து, ஏன்னா உங்களுடைய லக்ன புள்ளிநாதனான ஓகேங்களா உயிர்நாதனான சந்திர பகவான் நீச நிலையில் இருந்து நீச பங்கமாகிறார். ஸோ கொஞ்சம் நாள் பிறகு தான் அது சரியாகும் இல்லையா? ஸோ அந்த வகையில் அன்னைக்கு தொடங்கக்கூடிய நாளில் லக்னம் அஸ்தம் 2வது பாதத்தில் இருக்கிறது தான் நமக்கு ஒரு சேஃப். ஓகேங்களா? புஷ்கர நவம்ச பாதத்திலே இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு இதுவரை இல்லாத, கடந்த 2 ஆண்டுகள் இல்லாத ஒரு பொருளாதார நிலையும் சரி, ஒரு வளர்ச்சி நிலையை எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இந்த அதுக்கப்புறம் பார்க்கும்போது அன்னைக்கு பொதுவாக கர்ணநாதன் பார்க்கும்போது வனிசை கர்ணத்தில் அன்னைக்கு நாள் பிறக்குது. அதே மாதிரி தேய்பிறை திரியோதசி திதியில் பிறக்குது. தேய்பிறை திரியோதசி திதியில் தான் அன்னைக்கு நம்மளுடைய ஆங்கில புத்தாண்டான பிறக்கிறது. அதே மாதிரி பார்க்கும்போது யோகமானது கண்ட யோகம். அப்போ கண்ட யோகம் என்று பார்த்தீங்கன்னாவே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் தான் கண்ட யோகத்தில் பிறப்பாங்க. ஓகேங்களா? பிரச்சனைகளை சந்தக்கூடியது தான் கண்ட யோகத்தில் பிறப்பாங்க. அப்போ உலகமானது இன்னும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க தயாராக உள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த யோகின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பொறுத்தவரையிலும் சனி தான் யோகியாக வரார். ஓகேங்களா? அப்போ இந்த சனி யோகியாக வரும்போது உலகத்தை இயக்கக்கூடிய கர்மகாரகனான சனி பகவான் அன்னைக்கு யோகியாக வர்றதுனால ஒவ்வொருவரும் தன்னுடைய கர்மாவிற்கு ஏற்ற வினையை இந்த வருஷத்தில் அனுபவிச்சே ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. அப்போ நீ எதை விளைச்சியோ அதை தான் அனுபவிப்பேன். ஓகேங்களா? இன்னைக்கு ஆடு மாடு நாய்கள் எல்லாமே கொரோனாவில் மாஸ்க் போட்டு இல்லை, நம்ம தான் மாஸ்க் போட்டு சுற்றுறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இயற்கையை அழித்தோம், அதுக்கு தண்டனை இயற்கை நமக்கு தண்டனை கொடுத்துருக்குது. இதுதான் எடுத்துக்கணுமே தவிர அதையே தொடரும். இந்த வருடம் முழுவதும் மீண்டும் அதே மாதிரி முகமூடி அணிந்த முகமூடி தான் நீங்கள் வரணும், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மாஸ்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப். கர்ணநாதன், அதாவது கர்மகாரகன் சனி பகவான் கரெக்டாக என்ன பாருங்கள், யோகியாக வராரு உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம், உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கிறது, உங்களோட தொழிலை மும்மூலமாக செய்கிறது, இதை யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. அதே போல் அவயோகிய சந்திரனே வரார். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு லக்னக்காரகனாக வர்றதும் சந்திரன் தான், அவயோகியாக வர்றதும் சந்திரன் தான் வர்றார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சந்திர பகவான் ஏற்கனவே நீசமாகிறதுனால நிச்சயமாக நமக்கு உடல் சார்ந்த பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு எப்போ என்ன ஆகும், ஏதாவது வந்துடுமோ அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் வரப்போகிறாங்க. அதில் மாற்றம் கிடையாது. காலபுருஷனுக்கு 6வது இடத்துல தான் இந்த லக்னமானது பிறக்கிறது இல்லையா? அப்போ 6வது இடம்ங்கிறது என்ன சொல்லுவோம்,
நோய் நொடி கடன் விபத்துன்னு சொல்லுவோமா. அப்ப அந்த லக்ன புள்ளிக்காரன் எங்க இருக்கான், காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி இல்லையா. அப்ப நாலுங்கிறது உடல் சார்ந்த விஷயம்னு எடுத்துக்கலாமா. அந்த சந்திரன் மீச நிலையில இருக்காரா. அப்ப கண்டிப்பா இந்த வருடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய உடலுக்காகவும் அதில் வரக்கூடிய நோய்க்காகவும் ஓகேவா பயந்து கொண்டு வாழப்போகிறோம். அப்ப இது பயப்படுத்துறதுக்காக இந்த பதிவு கிடையாது, பாதுகாப்பதற்காக தான் இந்த பதிவு. அதனால நம்ம இதுவரைக்கும் எப்படி அரசாங்க விதிமுறைகள் படி ஃபாலோ பண்ணோமோ அதை இன்னும் சற்று அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா இந்த வருடத்துல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்க்கும்போது இது பாருங்க, காலசர்ப யோகத்துல பிறக்குது ராகுவுடைய ராகு கேதுகளுக்கு வெளியில ஓகேங்களா. ராகு பாருங்க வெளியே உள்ள யாரும் இல்லை, வெளியிலதான் என்ன பண்ணிருக்காங்க இந்த எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, காலசர்ப யோகத்துல ஒரு வருஷம் பிறக்கும் போது நம்ம பொதுவா ஜாதகத்துல பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், 18 வருஷம் யோகத்துல பிறந்தா முதல் 18 வருஷம் நல்லா இருக்கும், அடுத்த 18 வருஷம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த ராசி பிறக்கும் பொழுது காலசர்ப யோகத்துல பிறக்கிறதுனால உங்களுடைய ஜனனகால கர்மா படி, உங்களுடைய ஜனனகால ஜாதக படி, ஜனனகால தசாபுத்தி படி என்ன உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதோ அதை 100% இந்த வருஷம் கொடுப்பார் சனி பகவான். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு யோகியா வந்துட்டாரு. அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரநாதன் கேட்டை நட்சத்திரன் இல்லையா, கேட்டைங்கிறது ஜேஷ்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, வடமொழியில ஜேஷ்டான்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அதாவது நட்சத்திரங்களிலேயே 27 நட்சத்திரங்களிலேயே மிகப்பெரிய நீண்ட நட்சத்திரம் சொல்றது இந்த கேட்டை நட்சத்திரம் தான். அப்ப இந்த வருஷம் வந்து எப்படிங்க, மொல்லமா தான் போகும், லேட்டா தான் போகும், பொறுமையா தான் போகும், எப்படா இந்த வருஷம் போகணும்னு நினைக்கிற அளவுக்குலாம் இருக்கும் ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரைட், இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து பூராட நட்சத்திரத்திலையும் சுக்கிரன் வந்து உத்திராட நட்சத்திரத்திலையும் இந்த வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது அப்ப இவங்க ரெண்டு பேரும் நட்சத்திர பரிவர்த்தனையா இருக்காங்க, சூரியன் பூராடத்திலையும் சுக்கரன் உத்திராடத்திலையும் இருக்கிறதுனால நட்சத்திர பரிவர்த்தனையா இருக்கிறதுனால இந்த முக்கியமான காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய ஆதிபத்தியம் சூரியன் முழுமையாக கிடைக்கும். அப்ப அரசாங்கம் முழுமையாக தன்னுடைய கடமையை செய்ய தயாராக இருக்கும் ஓகேங்களா. சுக்கரனுடைய ஆதிபத்தியம் முழுமையாக கிடைக்கும். அப்ப என்ன சுக்கரன் என்னதுங்க, இந்த வருஷம் வந்து பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும், அதுல மாற்றம் கிடையாது. பெண்களுடைய வளர்ச்சி அதிமுனரமா இருக்கும், அதுலயும் மாற்றம் கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கும். காலபுருஷனுக்கு 2வது அதிபதி சுக்கரனாயி அவர் 9வது இடத்திலேயே இருக்கிறதுனால பொருளாதாரத்துல கை வைக்க மாட்டாங்க. அரசாங்கம் வந்து பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வேலையிலயோ வேற எதோலயோ தலையில கை வைக்க மாட்டாங்க, பொதுவா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பொதுவா காலபுருஷனுக்கு 9வது இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதோடைய காரகம் முழுமையாக கிடைக்கும், அது தடைகள் நீங்கும், இதுதான் உண்மை. அந்த வகையில காலபுருஷனுக்கு ஆத்ம காரகனான சூரிய பகவானே 9வது இடத்துல இருக்கிறதுனால உயிர்கள் அதிகமாக இழப்பு இருக்காது, அது நம்ம நம்பிக்கையா இருக்கலாம் ஓகேங்களா. உயிர்கள் நிச்சயமா கொரோனா டைம்ல அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ உயிர் பலி என்பது கண்மையாக தான் இருக்கும், ஆனால் நம்மளை நம்ம பாதுகாக்கணும்ன்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 குடைய புதன் பகவான் இல்லையா, அவர் தான் மூச்சு காற்று இல்லையா, அவர் கர்மஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு இல்லையா. அப்போ கர்மஸ்தானத்தில் போய் உட்காந்து சனி பகவானோட சேர்ந்திருக்காரு. அதனால நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் யார் யாருக்கெல்லாம் தசாபுத்தி சரியில்லாமல் ரொம்ப போராட்ட நிலைமையில் இருக்காங்களோ அவர்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நிச்சயமாக அதுக்குண்டான வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு ஓகேங்களா. இது சொல்லிட்டேன், அடுத்தது ஐயா மேசராசி பலன் சொல்ல வரப்போறாரு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். இந்த 12 ராசிகளையும் இந்த கொரோனா காலத்திலிருந்து வரக்கூடிய ஒமைக்ரான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, நிறைய பாதிப்புகள் இருந்து நம்ம விளக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. யார் யாரெல்லாம் துலா ராசியில துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவர்கள் மட்டுமே காலபுருஷனுக்கு 7வது இடம் தராசு தட்டு ஓகேங்களா, உலகத்தை இயக்கக்கூடிய சரி பகுதின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு பாவகத்திற்கும் அதனுடைய 7வது பாவகம் தான் நிவர்த்தி ஸ்தானம் சொல்லுவோம். அந்த வகையில காலபுருஷம் என்பது நம்மளுடைய உயிர் தலை மேஷம், அதை இயக்கக்கூடிய உயிர் புள்ளியானது 7வது இடமான தராசுல இருக்கிறதுனால யார் உங்க வீட்டில் துலாம் ராசியில பிறந்திருந்தாலும் சரி, துலா லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவர்கள் அன்று பிறக்கக்கூடிய தேய்பிறை திரியோதசி திதி. இந்த தேய்பிறை அப்படின்னாவே பொதுவாக வந்து வளர்பிறை திரியோதசி திதிங்கும் போது டைரெக்டாக நீங்கள் போய் சிவன் கோயிலில் நம்ம என்ன பண்ணலாம், பிரதோஷத்தை வழிபாடு பட்டால் போதும். ஆனால் தேய்பிறை திரியோதசியில் வழியில் என்னென்னா, தேய்பிறை திரியோதசிங்கிறது விஷ்ணு புகுந்த நாள், முதல்ல விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு தான் நீங்கள் வந்து சிவனை வழிபடணும், அதுதான் இந்த தேய்பிறை திரியோதசிக்குள்ள வித்தியாசம். ஸோ அன்னைக்கு இந்த துலாம் ராசி உலகமே கொண்டா பண்ணினாலும் கூட இந்த துலாம் ராசி துலா லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் இந்த தேய்பிறை திரியோதசி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் போய் ஒரு விஷ்ணு கோயிலில் போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உலகம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரதோஷ திதியில
முழுமையா கலந்துகிட்டு அங்க வந்து நந்தி பகவானுக்கு அபிஷேகத்தை பார்த்து அன்னைக்கு சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு நைட்டு இரவு 12 மணிக்கு வீட்டில் கம்பல்சரி விளக்கு ஏற்றி முழு மனதாக உலகம் நல்லா இருக்கணும், உங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டணும். உங்களுடைய பிரார்த்தனை மட்டுமே இந்த வருடத்தை வந்து தராசாக தாங்கி நின்று மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கும் சக தோழர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இதை இமீடியட்டாக சொல்லுங்கள். இது வந்து சாதாரண பரிகாரம் இல்லை, மிகப்பெரிய ஒரு வெற்றி பரிகாரமாக இருக்கும். ஸோ இந்த வருடம் நல்லதும் கெட்டதும் கலந்து இருந்தாலும் கூட அதை தாங்கி நிற்கக்கூடிய புள்ளியானது தராசு. அந்த தராசாக இருக்கக்கூடிய நீங்கள் தராசாக இருந்து வழிகாட்டினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வருஷத்தில் நம்மளால் கொடுக்க முடியும்.